வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஜென்ரல் கவுன்சிலிங்கோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட், இன்றைக்கி ஸ்லைடிங் 3 ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே ஸ்லைடிங் 1 ஸ்லைடிங் 2 முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் கவுன்சிலிங்கோட 4th ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ இந்த ரவுண்டு முடிஞ்சு யார் யாருக்கெல்லாம் சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. வேணா PDF வந்து நான் லிங்க்கில் தர்றேன், சாரி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தர்றேன், பார்த்துக்குங்க. இவங்க உங்களுக்கு வந்து இந்த செலக்ட் ஆகிருக்கிற மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரக்கூடிய 29ஆம் தேதி நடக்க இருக்குது. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செஷன் 19 and 20 நடக்க இருக்குது. அன்றைக்கி மதியம் 1 மணிக்கும் 3:30 மணிக்கும் இந்த 2 செஷனாக இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஃபைனல் அப்படின்னு சொல்லலாம். மீதி இருக்கிற இடங்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்க போகுது. இதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் சீட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம், இதில் வேகன்சி வருதா, அடுத்து Phase 2 வருமா அப்படிங்கிறதெல்லாம் மறுபடியும் தெரிய வரும். ஸோ 29ஆம் தேதி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த ஸ்லைடிங் 3 வந்திருக்கிறவங்களுக்கு. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க, சந்தேகம் வந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.